ஹாய் காய்ஸ், நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, வீக்லி மெம்பர்ஷிப் அதிகமாக யூஸ் பண்றவங்களுக்கு ஒரு செமையான ஆஃபர் வந்திருக்கு பிளே ஸ்டோர்ல. அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். நம்மளுக்கு வரப்போற நியூ ஃபேட் அண்ட் வீல், அதை பத்தி ஃபுல் டீடைல்ஸை பார்க்கலாம். நம்மளுக்கு வரப்போற ஒரு ஃபீமேல் கேரக்டர் நியூ பெல்ட் லான்ச் பண்றாங்க, அதோட எபிலிட்டி அப்டேட்டை பத்தி பார்க்கலாம். அது பக்கம் நம்மளுக்கு அப்கமிங்ல வரப்போற ஈவெண்ட்ஸ் அப்டேட்டை பத்தி இந்த வீடியோல ஃபுல் டீடைல்ஸா பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வீடியோக்கு மட்டும் லைக் கொடுத்துருங்க, எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஹாலிடே முன்னிட்டு நம்மளுக்கு ஃப்ரீயா ஒரு சர்ப்ரைஸ் அப்டேட் பண்ண போறாங்க, அதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வீடியோக்கு மட்டும் லைக் கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட ஸ்டோர் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான தட்டி ஆல் சிம்பிள் கொடுத்துருங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்துட்டு இருக்கும். நம்மளுக்கு கேரக்டரோட லுக் சேஞ்ச் பண்றாங்க, பொலமோ கேரக்டரோட இந்த லுக்கை வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. சேஞ்ச் பண்றது மட்டும் கிடையாது, ஒரு கன் ஸ்கின் நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுக்கறத அப்டேட் பண்ணிருக்காங்க. ஃப்ரீயா கொடுக்கறதுல என்னென்ன கன் ஸ்கின் கொடுத்துருக்காங்கன்னா, எம்பிபி ஸ்கினும் அது போக M4A1 கொடுத்துருக்காங்க. அதுல நம்மளுக்கு ரெண்டுல ஏதாவது ஒண்ணு ஃப்ரீயா நம்ம சூஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு ஓட்டிங் லிஸ்ட்ல அப்டேட் ஆக போது எந்த ஸ்கினுக்கு அதிக ஓட்டு உள்ளதோ அது நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுக்கறாங்க. பர்மனெண்டா கொடுக்கறாங்க, டேட் கணக்குல கிடையாது. இது நம்மளுக்கு நாளைக்கும் நாளானிக்கு லான்ச் பண்றாங்க. இது நம்மளுக்கு கரீனா ஃப்ரீ ஃபயர் இன்ஸ்டாகிராம்ல அப்டேட் பண்ணுவாங்க. அதுல நம்மளுக்கு அந்த ஒரு சின்ன டார்கெட் கொடுப்பாங்க, அந்த டார்கெட் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு அதை நம்ம ஃப்ரீயா எடுக்கிற மாதிரி இருக்க போகுது. நம்மளுக்கு கேரக்டர் ஆப்ஷன்ல 50% டிஸ்கவுண்ட் கொண்டு வர போறாங்க. ஹாலிடே முன்னிட்டு நம்மளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஈவெண்ட் சொல்லியிருந்தேன், அதான் இது நம்மளுக்கு வரப்போகுது. இதுல நம்மளுக்கு கேரக்டர் 50% டிஸ்கவுண்ட் கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா தான் இருக்கும். எனக்கு கேரக்டர் எல்லா கேரக்டருமே சூஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எல்லா கேரக்டருக்குமே டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பா மிஸ் பண்ணாம எல்லாருமே ட்ரை பண்ணிக்கிடலாம். இதுல நம்மளுக்கு வரப்போற மெயின்டெனன்ஸ் அப்டேட்டுக்கு அப்புறம் இன்னும் நம்மளுக்கு கேரக்டர் எல்லா கேரக்டருமே நம்மளுக்கு கோல்டுல பர்ச்சேஸ் பண்ற மாதிரி கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு கேரக்டர் கோல்டுல பர்ச்சேஸ் பண்ற மாதிரி கொண்டு வர போறாங்க. இப்போதைக்கு சில கேரக்டர் கோல்டுல பர்ச்சேஸ் பண்ற மாதிரி தான் இருக்குது, ஆனா நம்மளுக்கு வரப்போற மெயின்டெனன்ஸ் அப்டேட்டுக்கு அப்புறம் இன்னும் ஒரு 4-5 கேரக்டர் கோல்டு மூலமா பர்ச்சேஸ் பண்ற மாதிரி கொடுக்க போறாங்க. நம்மளுக்கு வரப்போற நியூ வேடன்வில் வரப்போற நியூ ஸ்கேவிங் இதை லான்ச் பண்றாங்க. அதை விட நம்மளுக்கு முக்கியமா அதோட எமௌண்ட் தான் வேற லெவல் பங்கமா இருக்கு. டிராகன் ஸ்கேவிங் அதோட எமௌண்ட், அனிமேஷனல் எமௌண்ட் ரெண்டுமே நம்மளுக்கு பயங்கரமா கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு அப்கமிங்ல வரப்போற நியூ வேடன்வில் எப்போ நம்மளுக்கு லான்ச் பண்றாங்க, நம்மளுக்கு வரப்போற நியூ வேடன்வில் எப்போ நம்மளுக்கு தரமா அப்டேட் ஆக போகுது அதை பத்தி பார்க்கலாம். ஏன்னா நம்மளுக்கு முக்கியமான ஒரு நியூ ஸ்கேவிங் வருது அப்படின்னா அதோட எமௌண்ட் நம்ம எதிர்பார்ப்போம். எமௌண்ட் பொறுத்த அளவுல சம லுக்கா இருக்கு, அனிமேஷனல் எமௌண்ட் தான் வேற லெவல் மாசா கொடுத்துருக்காங்க. அது சில சர்வர் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டாங்க, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி அப்டேட் பண்ணிட்டாங்க. நம்ம இந்திய சர்வர் மட்டும் தான் கொஞ்சம் லேட் பண்ணிருக்காங்க, தவிர மற்ற எல்லா சர்வர்லுமே சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா இது மாதிரி சர்வருக்கு ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டாங்க. நம்ம இந்திய சர்வருக்கு இந்த மந்த்துக்குள்ள கொண்டு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. நம்மளுக்கு வரப்போற மெயின்டெனன்ஸ் அப்டேட்ல இன்னொரு நியூ ஸ்கேவிங் லான்ச் பண்றாங்க, அப்படியே ட்ரெயின் டைப்ல கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செம லுக்கா இருக்கு. அந்த நியூ ஸ்கேவிங் அப்டேட் உங்களுக்கு இந்த வீடியோ லாஸ்ட் இன்டர்ல காமிக்கிறேன், அது எப்படி எந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கு அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு வரப்போற வேடன்ல எப்போ லான்ச் பண்றாங்கன்னா இன்னும் நாளைக்கும் நாளானைக்கும் லான்ச் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இதுல நம்மளுக்கு இந்த நியூ ஸ்கேவிங் லான்ச் பண்ணுவாங்க, அதோட எமௌண்ட் ரெண்டுமே நம்மளுக்கு ஒரே பாக்ஸ்ல கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு குளோவல் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு, அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு எமௌண்ட் கன் ஸ்கின் இது மாதிரி ஐட்டம் கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு நம்மளுக்கு வரப்போகுது அந்த அப்டேட் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதுல நம்மளுக்கு என்னென்ன லான்ச் பண்ண போறாங்க, அதோட பேனர் எதுவுமே நம்மளுக்கு லீக் ஆகல. நாளைக்கு நம்மளுக்கு வரப்போற ஹாலிடே முன்னிட்டு ஒரு கிராண்டான அப்டேட், அதாவது நம்மளுக்கு விஸ் ஈவெண்ட் வரப்போகுது அப்படிங்கிற மேட்டர் சொல்லியிருக்காங்க. அது நம்மளுக்கு நாளைக்கு ஸ்டார்ட் பண்றாங்களா அப்படிங்கிற மேட்டர் லீக் ஆகல, ஆனா நம்மளுக்கு ஃப்ரீயா மேஜிக் கிஃப்ட் கொடுக்க போற அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஹாலிடே முன்னிட்டு நம்மளுக்கு ஃப்ரீ மேஜிக் கிஃப்ட் சும்மா தரமா லான்ச் பண்ண போறாங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு ஈவெண்ட்டுமே நம்மளுக்கு முடிச்சுட்டே இருக்கு. ஆனா இதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படி இன்னும் ஒரு நாள் 2 நாளைக்குள்ள நம்மளுக்கு ஃப்ரீ மேஜிக் கிஃப்ட் ஈவெண்ட்டை கொடி சீக்கிரத்துக்குள்ள லான்ச் பண்ண போறாங்க. இது நம்மளுக்கு ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் அந்த டைமிங்ல தான் கொடுப்பாங்க. அதுல நம்மளுக்கு ஃப்ரீயா மேஜிக் கிஃப்ட் கிளைம் பண்ற மாதிரி அப்டேட் வரப்போகுது. நம்மளுக்கு வந்திருக்கிற நியூ டாப் அப் ஈவெண்ட், இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு நியூ டாப் அப் ஈவெண்ட் வந்திருக்கு, அதை பர்ச்சேஸ் பண்றதுக்கு டைமண்ட் இல்லாம சில பேர் பர்ச்சேஸ் பண்ணாம கூட இருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃப்ரீயா டைமண்ட் வின்ஸ் ஆப் மூலியமா கிடைக்குது. ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிட்டு. டவுன்லோட் பண்ண உடனே உங்களோட போன் நம்பர் வெரிபிகேஷன், அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ள போனீங்கன்னா ரிவார்டு அப்படிங்கிற இடத்துக்குள்ள உங்களோட ஃப்ரீ ஃபயர் யூஐடி கேட்பாங்க, உங்களோட ஃப்ரீ ஃபயர் நேம் கேட்பாங்க, ரெண்டுமே கிளைம் பண்ணி அப்படி கிளைம் பண்ணி அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் கொடுத்தாலே போதும். சரியே கன்ஃபார்ம் கொடுங்க, கன்ஃபார்ம் கொடுத்த அடுத்த செகண்ட் உங்களோட ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்டுக்கு 500 டைமண்ட்லேருந்து 100 டைமண்ட் வரை கிஃப்ட்டை சென்ட் பண்ணிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு மட்டுமே நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்னைக்கு வந்துருக்கிற டாப் அப் ஈவெண்ட் எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஆல்ரெடி பெரிய பெரிய யூடியூப் சேனல்காரங்க எல்லாருமே இந்த வின்ஸ் ஆப் மூலியமாக தான் ஃப்ரீ டைமண்டை ஏர்ன் பண்ணுறாங்க. நீங்கள் அதில் ஒன்றுமே பண்ண தேவையில்ல, உங்களோட ஃப்ரீ ஃபயர் யூஐடி உங்களோட ஃப்ரீ ஃபயர் நேம் அதுக்கு மட்டும் கொடுத்து அப்படியே கிளைம் பண்ணாலே போதும். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. சரி, ஓகே, நம்மளுக்கு வரப்போற நியூ நம்மளுக்கு லான்ச் ஆக போகிற ஒரு சில அப்டேட் பார்த்துடலாம். ஏன்னா நம்மளுக்கு அப்கமிங்கில் லான்ச் ஆக போது ஒரு நியூ க்ளோ ப்ரை
செலிப்ரேஷன் குளோபல் அளவில் நம்மளுக்கு ரேம்பேஜ் ஈவெண்ட்டு குளோபல் அளவில் நடந்துச்சு. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த ஈவெண்ட்டும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கன்ஃபார்மாக நம்மளுக்கு ஒரு பெஸ்டான ரிவார்டு இருக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது. ரிட்டர்னில் நம்மளுக்கு வரப்போகிற இங்கிபேட்டர் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஓல்டு இங்கிபேட்டரில் ரிட்டர்னில் வரணும் அப்படின்னா எல்லாருமே எதிர்பார்ப்பு டாப் கிரிமினல் தான். ஆனால் நம்மளுக்கு ரீலான்ச் மூலிமா சில சர்வர் நம்ம பக்கத்து சர்வர்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் அது போக பங்களாதேஷ் எல்லா சர்வருக்குமே M10 ரிட்டர்னில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்மளுக்கு கூடிய சீக்கிரத்துக்கு வரப்போகுது. அதை விட நம்மளுக்கு முக்கியமாக டாப் கிரிமினல் எல்லாருமே எதிர்பார்த்த இந்த டாப் கிரிமினலும் நம்மளுக்கு ரிட்டர்னில் சும்மா டவுன் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த மந்த்துக்குள்ளே வரலாம் இல்லைனா நம்மளுக்கு அடுத்த மந்த்து கூட லான்ச் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த மந்தில் ஹோலிடே முன்னிட்டு கலர்ஃபுல்லான ஒரு டாப் கிரிமினல் ரிட்டர்னு கண்டிப்பாக எதிர்பார்க்குற மாதிரி ஒரு அப்டேட்டை கொண்டு வந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஏன்னா இங்கு பெட்டில் எல்லோரும் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அது நம்மளுக்கு டாப் கிரிமினல் வந்துருச்சுன்னா எல்லாருமே துணிஞ்சு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கூடிய சீக்கிரத்துக்குள்ளே ரிட்டர்னில் கொண்டு வருவாங்க. அதை நம்மளுக்கு இந்த டைமில் கொடுத்துட்டாங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. முக்கியமாக நம்மளுக்கு டாப் கிரிமினல் கன்ஃபார்மாக கொண்டு வர போகிறாங்க. ஃப்ரீ ஃபயரில் நம்மளுக்கு வீக்லி மெம்பர்ஷிப் எல்லாரும் யூஸ் பண்ணுறது. வீக்லி மெம்பர்ஷிப் அதிகமாக எல்லாருமே டைம் விட்டு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு வீக்லி போட்டாலே போதும். வெறும் 190 போட்டாலே போதும். எப்படியோ 600 இல்லைனா 650 டைமண்ட் நம்மளுக்கு கிடைச்சிருது அப்படிங்கிறத எல்லாருமே ஒரு ஆசையை வச்சுட்டு இருப்பீங்க. இப்போ அதுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. அது ஆஃபர் கரீனா ஃப்ரீ ஃபயர்லேருந்து ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆஃபர் விட்டுருக்காங்க. இந்த ஆஃபர் சில பேர்த்துக்கெல்லாம் கிடையாது, எல்லாத்துக்குமே கிடைக்க போகுது. ஆனால் லிமிட்டட் டைம் கொடுத்துருக்காங்க. டைமிங் மட்டும் தான் நம்மளுக்கு கம்மி பண்ணியிருக்காங்க தவிர ஹோலிடே முடிட்டு நாளைக்கு நாளானைக்கு இந்த ரெண்டு நாள் அப்டேட் பண்ணியிருக்காங்க. வீக்லி மெம்பர்ஷிப் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது அந்த ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணினீங்கன்னா வெறும் 59 பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், இது நம்மளுக்கு வந்திருக்கு. வேறு நீங்கள் வீக்லி மெம்பர்ஷிப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ளே ஸ்டோரில் செக் பண்ணி பாருங்கள். ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா 3 டாட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அது பக்கத்தில் ஆஃபர் இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க. ஆஃபரை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி மெம்பர்ஷிப் ஃப்ரீ ஃபயருக்கு ரொம்பவே சூப்பரான ஆஃபரில் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா நம்மளுக்கு காசு ரொம்பவே மிச்சமாகும். அதுவும் நம்மளுக்கு டைமண்ட்டு எக்ஸ்ட்ரா டைமண்ட் கிடைக்குது. முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ட்ரை பண்ணிக்கிடுங்க. சரி ஓகே, நம்மளுக்கு ஃப்ரீயாக டைமண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கு வின்சர் கோல்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ட்ரீம் 11 ஃபேண்டஸியில் ஜாயின் பண்ணுறீங்களா, கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிடுங்க. ஆல்ரெடி உங்கள் ஃப்ரெண்டு யாராவது ட்ரீம் 11 யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கிடுங்க. தேங்க்ஸ் ஃபார்